ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெல்வின் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் பூந்தி பார்க்க போகிறோம். இது வந்து 100 பேருக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அப்படின்னா 1 கிலோ வந்து நந்தி கடலை மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 லிட்டர் வந்து தண்ணி, நார்மல் தண்ணி. 1 கிலோ நந்தி கடலை மாவுக்கு வந்து நான் 1.5 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இந்த மூணி வந்து தோசை மாவு பாத்துக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைக்கும் போது கொஞ்சம் திக்காக போனாலும் வந்து பூந்தி நல்லா வராது, ஆனால் நல்லா தண்ணி போல் கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட கரண்டி எடுத்துகிட்டு அதில் அந்த மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. கரண்டி வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து பூந்தி வந்து நல்லா உருண்டை உருண்டையாக அழகாக வரும். முத்து முத்தாக இப்போ பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம பாகு காய்ச்சிக்கணும். இப்போ வந்து நான் 1.5 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள் பாகு வந்து இந்த அளவு வந்திருக்கணும், நல்லா திக்காக இருக்கணும் பாகு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பூந்தி, அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை பாகு வந்து ஊற்றி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து இது ஊற வைக்கணும். ஊறினாதான் அந்த சர்க்கரை எல்லாமே, சர்க்கரை பாகு எல்லாமே அந்த பூந்தியில் இறங்கியிருக்கும். இப்போ வந்து சுவையான ஸ்வீட் பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.